என்னுடைய வெயிட்டை குறைக்க நான் எனக்கு பிடிக்காத இந்த காய்கறியெல்லாம் சாப்பிட்றேன், அதுவும் இந்த பச்சை காய்கறியாகவே சாப்பிட்றேன், கீரையாகவே சாப்பிட்றேன். ஐயோ, டயட்டுன்ற பேரில் பழ வகைகளாக சாப்பிட்டுட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் குறைக்கணுமே அப்படின்னு ஆக்டிவிட்டீஸாக பண்ணுறேன். அப்பயே எனக்கு ரிசல்ட்டே இல்லையே, என்ன காரணம் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்களா? உங்களுக்கான பெஸ்ட் வீடியோ இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரெக்டாக தான் டயட் இருக்கீங்க, கரெக்டாக தான் வாட்டர் இன்டேக் பண்ணுறீங்க, கரெக்டாக தான் நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்க. இதை எல்லாமே இருக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸில் ஏன் ஸ்ட்ரகிள் ஆகுது? என்ன காரணம்? உங்கள் பாடி வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணலையா, இல்லை உங்கள் மனசு சப்போர்ட் பண்ணலையா? என்ன காரணம் அப்படின்னு தெரியாமல் தானே இருக்கீங்க. கண்டிப்பாங்க உங்கள் பாடியும் சப்போர்ட் பண்ணணும், உங்கள் மனசும் சப்போர்ட் பண்ணணும். இது ரெண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸில் நல்ல ரிசல்ட்டே இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய வெயிட் லாஸில் இருக்க மிக பெரிய மேஜிக் என்ன அப்படின்னா, ஆக்டிவிட்டீஸோ இல்லை உங்களுடைய டயட்டோ கிடையாது. அட என்ன இது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியமானது டயட்டோ ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ அதிலே ஃபோக்கஸ் பண்ண வேணும்னா அப்புறம் வேறு எதில் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. கண்டிப்பாங்க மெயின் மேஜிக் உங்களோட வெயிட் லாஸில் நடக்கணும்னா கண்டிப்பாக உங்கள் தூக்கம் நல்லா இருக்கணும். உங்கள் தூக்கத்தால் மட்டும்தான் உங்களுடைய கேலரி பர்ன் ஆகும். பர்ன் ஆனால் தான் உங்களுக்கு வெயிட் லாஸே நடக்கும். இதை கேட்கவே உங்களுக்கு காமெடியாக இருக்குல்ல. இதை நான் சொல்லலைங்க, மிஷ்கன் யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 hour எக்ஸ்ட்ரா தூங்கினா 1 year நமக்கு 7 kg வரைக்கும் வெயிட் லாஸ் ஆகுமா. ஏன்னா நம்ம தூங்கும்போது தான் நம்ம பாடி எந்த வேலையுமே செய்யாமல் இருக்கிறதுனால நமக்கு 6% வரையும் கேலரி பர்ன் ஆகுமா. ஸோ கேலரி பர்ன் ஆனாவே நமக்கு உடம்பு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். உடனே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பகல் நேரமும் தூங்கலாமா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக பகல் நேரத்தில் தூங்குறத கபதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்றத பாதிக்கும். அதனால் பகல் நேர தூக்கம் ரொம்பவுமே முக்கியம் கிடையாது. இரவு நேரத்தில் நம்ம தூங்குகிற அட்லீஸ்ட் 7 hours நல்ல ஸ்லீப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வெயிட் லாஸ் இருக்க பீப்புளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மனநிறைவான தூக்கத்தை தூங்குங்க. ஸோ இந்த வீடியோ மூலம் தூக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத புரிஞ்சிட்ருப்பீங்க. வெயிட் லாஸ் பண்ணுற பீப்புள் மட்டும் இல்லைங்க, மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்குமே தூக்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இருக்கிறதுலே அமைதியான ஒரு மன நிறைவான ஒரு மேஜிக். ஸோ அதனால தான் நம்ம உடம்புல இருக்க பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆகும். தூங்குகிற பீப்புள் ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ நல்லா தூங்குங்க, நிம்மதியாக தூங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பாய் 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 வியூவர்ஸ்.